ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்குரிய துறைகளை இனம் கண்டு வழிநடாத்த வேண்டும் என வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் எஸ் சத்யசீலன் தெரிவித்துள்ளார். இன்று நெல்லியடி மத்திய மகாவித்தியாலயத்தின் வருடாந்த பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் இத்துறையில் கல்வி கேட்க வேண்டும் என்பதை வழி நடத்துவதோடு பெற்றோர்களையும் வழி நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் அண்மையில் நடத்தப்பட்ட நேர்முக தேர்வில் விஞ்ஞான துறையில் கல்வி கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக காணப்பட்ட காரணத்தினால் வெளி மாவட்டங்களில் இருந்து ஆசிரியர்களை தெரிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மாணவர்கள் கலைப்பீடத்திலும் வர்த்தக பீடத்திலும் பல்கலைக்கழக கல்வியை பயில்கின்ற காரணத்தினால் வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவேதான் ஆசிரியர்கள் தொழில் வாய்ப்பை பெறுவதற்கு ஏற்ப கல்வியை மாணவர்களுக்கு காட்ட வேண்டும். வடமராட்சி பிரதேசம் முன்னர் நிர்வாக உத்தியோகத்தர்கள் அரச உத்தியோகத்தர்கள் கூடுதலாக பதவி வகிக்கின்ற ஒரு பிரதேசமாக இருந்துள்ளது. இதற்கு காரணம் பெற்றோர்கள் பிள்ளைகளின் கல்வியை விலைமதிக்க முடியாத மூலதனமாக கருதி முதலிட்டார்கள் என்று குறிப்பிட்ட வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் எஸ் சத்யசீலன், மாணவர்களை ஆசிரியர்கள் சமூகம் தமது பிள்ளைகளாக கருதி உருவாக்க வேண்டும். அவர்கள் மாணவர்களை பாடசாலை காலத்திலேயே கல்வி அறிவுடன் ஒழுக்க முடியவர்களாகவும் சமூக விழுமியங்களை மதித்து நடப்பவர்களாகவும் உருவாக்குகின்ற பொறுப்பு ஆசிரியர்களுக்கு உள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயமானது கடந்த வருடம் கல்வி பொதுத்தரதர சாதனத்தர பரீட்சையில் 88% சித்தியடைந்துள்ளது. இது ஒரு உயர்வான அடைவாகும். ஆனால் கடந்த வருடம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 59% மாணவர்களுக்கு பல்கலைக்கழக அனுமதி கிடைத்துள்ளது. இவ்வெண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வருடமும் இக்கல்லூரியிலிருந்து 5 மாணவர்களை பொருளியல் துறைக்கும் 5 மாணவர்களை மருத்துவத்துறைக்கும் அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் மேலும் கேட்டுக்கொண்டார். தேசிய பாடசாலை அதிபர் சேதுராஜா தலைமையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விருந்தினர்கள் அழைத்து செல்லப்பட்டு தேசிய கொடியேற்றப்பட்டு மங்கள விளக்கேற்றில் தமிழ்தாய் வாழ்த்து இந்து கிறிஸ்தவ மத ஆசியுரைகளுடன் நிகழ்வுகள் ஆரம்பமானது. பரிசளிப்பின் போது தரம் 6 தொடக்கம் உயர்தரம் வரையிலான மாணவர்கள் பாடரீதியாக பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் சகல தரங்களிலும் உள்ள முதல் நிலை மாணவர்களை கௌரவித்தும் பரிசுகள் வழங்கப்பட்டது. அத்துடன் கடந்த வருடம் பாடசாலை முழு நாளும் ஒழுங்கான வரவுடைய மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டனர். 5ஆம் ஆண்டு பிளமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்தவர்கள், கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சையில் சித்தியடைந்தவர்கள் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் மாகாணம் மற்றும் தேசிய மட்டத்தில் 1ஆம், 2ஆம், 3ஆம் இடங்களை பெற்றவர்கள் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மாணவர்களுக்கான பரிசுகளை பிரதம விருந்தினர் மற்றும் சிவலிங்கம் சத்யசீலன் மற்றும் ராஜேஸ்வரி சத்யசீலன் ஆகியோர் வழங்கி கௌரவித்தனர்.